மக்கள் கண்டனும் காமலும் மானதும் வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துறைந்ததும் காலங்கள் கடந்ததும் காமலும் மானதும் வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் துறைந்ததும் வாக்கு தந்தவர் திருமறையிலே யாக்கோபின் வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாய் அவன் தன்னுடைய அண்ணனுக்கு வரவேண்டிய அந்த சேஷ்ட புத்திரபாகத்தை அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே அபகரித்து கொண்டான் என்று பார்த்தோம். கடவுளாலே அவனுக்கு வரவேண்டிய அந்த ஆசீர்வாதம் அவனுடைய தந்தை அவனுடைய அண்ணனுக்கு கொடுப்பதாக இருந்ததை அறிந்து அவன் அந்த ஆசீர்வாதத்தை களவாடினான் என்று பார்த்தோம். களவாடினவன் களவாடப்படுகிறான் என்பதையும் பார்த்தோம். எவ்வளவாய் அவனுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றப்படுகிறான் அவன் என்று நாம் வந்து ரொம்ப விரிவாக நாம் வேதத்திலே ஆராய்ச்சிகளை செய்தோம். இன்றைக்கு நாம் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையிலே பொய் சொல்லி ஏமாற்றி தந்திரமாய் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தினவர்கள் பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அந்த மாதிரி இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு முடிவுதான் என்ன? வாழ்க்கையிலே ஏமாற்றத்தில் ஆரம்பித்து வாழ்க்கையிலே பொய்யிலே ஆரம்பித்து உண்மையாய் முடிக்க முடியுமா? பாவத்திலே ஆரம்பித்து பரிசுத்தத்திலே முடிக்க முடியுமா? ஏமாற்றுதலில் ஆரம்பித்து மிகவும் உத்தமத்திலே முடிக்க முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகளை இன்றைக்கு நம்ம பார்க்கும் சில பகுதிகளிலிருந்து நாம் ஆராய்ந்து அதற்கான விடை காண முயல்வோம். வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்திலே 32 வசனம் 1-10 வரைக்கும் ஒருவரும் 20-30 வரைக்கும் இன்னொருவரும் வாசியுங்கள். ஆதியாகமம் 32 1-10 வரைக்கும் ஒருவர், 20-30 வரைக்கும் இன்னொருவர் வாசியுங்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு,
தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் ஒன்று உண்டு என்றான். பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரஹாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தேவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் எங்கள் பின்னால் வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாக இருப்பான் என்றான். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் ரெண்டு மனைவிகளையும் தன் ரெண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டிருக்கிறான் யாக்கோபு. யாக்கோபுடைய வாழ்க்கை நாம் ஏற்கனவே யோசித்த மாதிரி ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையாக இருந்ததே கிடையாது. அவனுடைய வாழ்க்கை ஏமாற்றத்திலும் பித்தலாட்டத்திலும் களவிலும் பொய்யிலும் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகு வந்து அவன் வந்து முதிர் வயது வரும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை நாம் நோக்கி பார்க்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்படுகிறது. அந்த வாழ்க்கையின் தரத்தை நாம் யோசித்து பார்க்குமானால் அந்த வாழ்க்கையின் தரம் ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த தந்திரங்களும் களவுகளும் ஏமாற்று வேலைகளும் அவனை பின்தொடர்ந்து வந்து அவனுடைய நிம்மதியை கெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் வந்து ஏமாற்றியும் மற்றவர்களை வேதனைப்படுத்தியும் மற்றவர்களுக்கு உரிய பொருட்களை அவர்களிடத்திலிருந்து அபகரித்துக் கொள்ளும் போது மனிதர்களுக்கு கிடைக்கும் ஒரு காரியம். வேதத்துல போட்டிருக்கே, கர்த்தருடைய கரம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று போட்டிருக்கிறது. தேவனிடத்தில் மட்டும் நன்மைகளை பெற்றால்தான் அந்த நன்மைகள் வந்து வேதனையோடு வராது. தேவன் இல்லாமல் நம்முடைய சொந்த சித்தத்தினாலே மனிதர்களை களவாண்டு ஏமாற்றி அவர்களை உபயோகப்படுத்தி நாம் சேர்க்கும் செல்வம், அந்த செல்வம் வரும், ஆனால் அந்த செல்வத்தோடு வேதனை கூட வரும். யாக்கோபு வந்து தேவனிடத்திலே அவன் தைரியமாக கண் மன்றாடி பெற்றுக் கொண்டிருக்கலாம்,
ஆனால் அவன் அப்படி செய்யல. தேவனோடு மட்டும் போராடி அவன் மேற்கொள்ளவில்லை, மனிதரோடும் போராடி மேற்கொண்டிருக்கிறான். மனிதரோடு அவன் போராடி மேற்கொண்டதினாலே அவனுக்கு வேதனை வருகிறது, தேவனோடு அவன் போராடி மேற்கொண்டதினாலே அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. வேதத்துல போட்டிருக்கு, கர்த்தருடைய கரம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டும். எல்லாவது ஐஸ்வர்யங்களும் அவரிடத்தில் இருக்கிறது. அப்போ மனிதர்களுக்கு இரண்டு காரியங்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. என்ன காரியங்கள்? மனிதரோடு போராட்டம், தேவனோடு போராட்டம். இந்த மனித போராட்டத்திலே எப்படி நாம் போராடுகிறோம், இல்லை போராடாமல் அந்த போராட்டத்தை தவிர்த்து தேவனோடு போராடி நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறேனா? நம்ம வந்து ஈசாக்குடைய வாழ்க்கை குறைவுகள் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருந்தது. ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கை அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை குறைவுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இல்லை. ஒரு சாந்த குணம் உள்ளவனாய், பிரச்சனைகள் அதுவும் அதிகம் எதுவும் சந்திக்காதவனாய் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையின் தரத்தை பார்க்கும் போது அவன் யாக்கோபு செய்தது மாதிரி இந்த மாதிரி ஏமாற்று காரியங்கள், களவாணித்தனம், பித்தலாட்டம் எதுவும் அவன் செய்கிறதா மாதிரி வேதத்திலே போடல. இல்லை, அவன் அப்படியெல்லாம் செய்யவதற்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆபிரகாமும் சாராலும் அவனை வளர்த்திருக்கலாம். யாக்கோபு, அதாவது பேரண்ட்ஸ் வந்து சில சமயம் என்ன செய்யறாங்க, பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வந்து ஏமாற்றி அவங்க வந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சில சமயம் சொல்லி கொடுக்கிறார்கள். அப்படி ராக்கஃபெல்லரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையின் கதையை எழுதும் போது அவர் இப்படி சொல்கிறார். அவருடைய தாயார் ஒரு அற்புதமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒரு தாயார். தசமமாகம் கொடுப்பதை பற்றியும் ஆண்டவருடைய ரகசியங்கள், அவருடைய அன்பு, அவருடைய எல்லா காரியத்தையும் எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் அவருடைய தந்தை கிட்டத்தட்ட அவனுடைய அந்த தந்தையுடைய எல்லாவுடைய டீலிங்ஸும் வந்து யாக்கோபுடைய டீலிங்ஸ் மாதிரி இருந்தது. மனிதர்களை எப்படி ஏமாற்ற வேண்டும், இந்த மாதிரியாக வந்து அவன் வந்து சொல்லிக் கொடுத்தான் என்று ராக்கஃபெல்லர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார். ராக்கஃபெல்லர் தன்னுடைய அன்னையின் சொல்லை மட்டும் கேட்டு தந்தையை புறக்கணித்தாரா? இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே இரண்டும் கலந்திருந்தது. இரண்டும் கலந்திருந்ததினால அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக நாம் பார்க்கவில்லை. திரளான செல்வத்தை அவர் சேர்த்தார், உலகத்தில பெரும் பணக்காரர்கள் ஒருவனாய் மாறினார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மனிதர்களோடு போராடி அவர்களை வீழ்த்தி அவர்கள் வேதனையிலே அவர் பணத்தை சேர்த்ததினாலே அதனால வர்ற பிரச்சனைகள் அவளுக்கு நிறைய இருந்தது. அவருடைய வாழ்க்கை வந்து திரைப்படமாய் வந்தது, நீங்க நேரம் இருந்தால் அதை பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவரை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக சித்தரிக்கிறார்கள், ஆனால் ஓடி ஒளிகிறார். கவர்மெண்ட் வந்து அவரை வந்து ஹராஸ் பண்ணணும்னு நினைக்க, எவ்வளவோ அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் வந்ததை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு கிட்டத்தட்ட இப்படித்தான் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆயிருந்தது. மனிதர்களோடு அவனுடைய டீலிங் வந்து சரியாக இருந்ததே இல்லை. ஏமாற்றுவதை வாழ்க்கையிலே ஒரு ஒரு பகுதியாக அவன் நினைத்தான். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வந்து பிழைக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். குடும்பத்தில் ஏமாற்றத்தை ஆரம்பித்தான், மாமனார் வீட்டில் ஏமாற்றத்தை தொடர்ந்து நடத்தினான். ஏமாற்றத்தோடு அந்த பித்தலாட்டமான ஒரு வாழ்க்கையோடு அவன் அந்த இடத்தை கடந்து தன்னுடைய பழைய வீட்டிற்கு, தன்னுடைய தந்தையினுடைய வீட்டிற்கு அவன் புறப்பட்டு செல்லுகிறான். அப்பொழுது அவனுடைய நன்மை தீமை இரண்டும் அவனை சந்திக்கிறது. தீமை என்ன? தீமை பயத்தின் ரூபமாய் அவனை சந்திக்கிறது. சில சமயம் நம்ம யாருக்காவது அநியாயம் செய்திருப்போம் என்றால் அவங்க வந்து அதை மறந்து கூட இருந்திருக்கலாம். அவங்க வந்து அதெல்லாம் மறந்துட்டு நம்மோடு வந்து நல்லா பேசணும்னுட்டு நினைச்சு வருவாங்க. நம்ம வந்து பயந்து அவர்களை பார்த்து விலகி போய்விடுவோம். நாம் என்ன நினைப்போம், ஒருவேளை நாம இவங்களுக்கு செய்த காரியத்தை
தெரிந்து கொண்டுதான் நம்மை வந்து திட்டுவதற்காக வருகிறார்கள். அவங்க வந்து சாதாரணமா வந்து சொல்லுகிற காரியங்கள் கூட அவங்க கிண்டலாய் சொல்லுகிறார்கள், நம்மை வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், மிரட்டுகிறார்கள் என்று நாம எடுத்துக் கொள்ளுவோம். ஏனென்றால் நம்முடைய இதயத்திலே அந்த கில்ட், அவர்களுக்கு விரோதமான செய்த காரியங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதினாலே அந்த மாதிரி நமக்கு ஒரு தாட்டை கொண்டு வருகிறது. இந்த தாட் தான் மனிதர்களை வேதனைப்படுத்தும் ஒரு விஷயம். நம்முடைய இதயத்துக்குள்ளே தானே சந்தோஷம் இருக்கிறது. இன்னொரு மனிதனுக்கு ஒரு பெரிய அநீதியை செய்துவிட்டு அந்த அநீதியினாலே வருகிற அந்த பயம் நம்முடைய இதயத்திலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்குமானால் அது எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது ஏன் மனிதர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அவர்களுக்கு தெரியாது அந்த மாதிரி மனிதர்களை ஏமாற்றி வருகிற காரியங்கள் அதோடு வேதனையை கொண்டு வரும் என்று அவர்களுக்கு தெரியாது. நம்ம நிறைய பேர் நினைக்கலாம், இந்த மாதிரிலாம் ஏமாத்தி ஊரை வந்து உலையில போட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று நாம சொல்லுவோம். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம் எவ்வளவோ நன்மைகள் இருந்தது. ராஜா மாதிரி இருக்கிறான், எல்லாம் திரளாய் இருக்கிறது அவனுக்கு. ஆனால் அவன் தன்னுடைய அண்ணனை பார்த்து பயந்து நடுங்குகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த வாழ்க்கை பயம் நிறைந்த வாழ்க்கை, நடுக்கம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில இவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருகிறதா வருகிறது. தேவ தூதர்களை சந்திக்கிறான் பாருங்க. இதே மாதிரி எலிசாவுடைய வாழ்க்கையில பயம் வந்து அவனுடைய வேலைக்காரன் மூலமாக வந்தது. சிரிய தேசத்து இராணுவம் அவனுடைய வீட்டை சுற்றி நிறைந்து இருக்கும் போது, ஐயோ ஆண்டவரே, அவங்க அவன் வேலைக்காரன் கத்துறான், நம்ம செத்தோம், நம்மை சுற்றி இராணுவம் நிறைந்திருக்கிறது, நம்மை வந்து கைது பண்ணி தான் கொண்டு போய் கொடுமைப்படுத்துவதற்காக இராணுவம் வந்திருக்கிறது என்று நினைக்கிறான். எலிசா ரொம்ப பொறுமையாக சந்தோஷத்தோட, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கூலாக என்ன சொல்லுகிறான், நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி, அவன் பார்க்க கூட இல்லை தேவ தூதர்களை, தேவ தூதர்களை பார்க்கும்படியா இந்த வேலைக்காரனுக்கு கண்களை திறக்கும்படியா ஆண்டவரிடத்துல வேண்டுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவ தூதர்களை அவன் பார்க்காவிட்டால் கூட அவனை சுற்றி தேவ தூதர்களுடைய சேனைகள் இருக்கிறது என்பதை குறித்து அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தேவன் தன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி. ஏன், ஏனென்றால் அவன் யாருக்கும் அநியாயம் செய்ததில்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவ தூதர்கள் வந்து அவனோடு கூட இருக்கிறோம், அவனை சுற்றி வருகிறோம் என்றெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. சந்திக்கிறான், தேவன் இருக்கும் இடம், தேவ தூதர்கள் நிறைந்திருக்கும் இடம் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனா அவங்க எல்லாம் வந்து தன்னை காப்பாற்றுவார்கள், தன்னுடைய அண்ணனின் கையிலிருந்து தன்னை விடுதலை செய்வார்கள் என்ற விசுவாசம் இல்லை. இன்னொருவருக்கு பண்ணும் அநியாயம் நம்முடைய இதயத்திலே பயத்தை மாத்திரம் அல்ல, தேவனை நோக்கி பார்க்கும் அந்த விசுவாசத்தையும் எடுத்துவிடும். யாக்கோபுடைய விசுவாசத்தை அபகரித்து போய் விடுகிறது. விசுவாச கப்பலை வந்து கெடுத்து போட்டு விடுகிறார்கள் நிறைய பேர்கள். என்னன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியது, பிக்கி பிடுங்கி எடுத்துட்டு போக வேண்டியது, ஏமாற்ற வேண்டியது, அதுக்கு பிறகு ரொம்ப எல்லாம் சரியாயிடும், எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டோம், பரவாயில்ல, கடவுள் வந்து மன்னித்து விடுவார் என்று சொல்லி அவங்க தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை கடவுளுக்கும் மனிதர்களுக்குள்ள சரி பண்ணாம அப்படியே இருந்துடுறாங்க. நாட்கள் ஆக ஆக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாட்கள் ஆக ஆக பாவத்தின் விளைவுகள் வளரத்தான் செய்யுமே தவிர சரியாயி போய்விடாது. தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் அவர் அதுக்கெல்லாம் ரெமெடி எல்லாம் என்னெல்லாம் செய்யணும்னுட்டு அவர் செய்யறாரோ சொல்றாரோ அதெல்லாம் செய்யாம அப்படியே பூசி மொழுகி இருக்கும் வாழ்க்கை யாக்கோபுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கும். அவனுடைய வாழ்க்கை ஒருவேளை அவனுடைய பயத்தை அவனுடைய துன்பத்தை எல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டு தேவன் மறுபடியுமா இறங்குகிறார், அவனோடு அவர் போராடுகிறார். வேதத்துல பாக்குறோம், போராடினா விட மாட்டேங்கிறான். இதுதான் வந்து யாக்கோபுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அதாவது தப்பெல்லாம் செய்கிறான்,
ஆனால் தேவனை உறுதியாய் பிடித்து கொள்கிறான். அவரை வந்து அப்படியே தன்னை ஆசீர்வதிக்காமல் அவர் போகக்கூடாது என்பதிலே உறுதியாய் இருக்கிறான். நம்மளாம் நம்ம எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் அந்த எண்ணம் வருமோ தெரியல. குற்றங்கள் நிறைந்து இருக்கிறது அவனுடைய இதயம், ஆனால் அவன் திரும்ப திரும்ப ஆண்டவரை வந்து பர்சியூ பண்ற, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்காமல் நீ போகவே கூடாது என்று சொல்லி போராடுகிறான். இந்த போராட்டம் நடக்கும் போது கடைசியில் ஆண்டவர் சொல்றார், என்னை விடு அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவனை நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய அன்பின் கட்டுக்குள்ளாய் வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். நம்மிடத்திலே குற்றங்கள் நிறைந்து காணப்படலாம், நம்மிடத்துல இந்த மாதிரி யாக்கோபுடைய காரியங்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம், வேதனை கொண்டு வரும் காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி அப்பா அப்பா என்று கூப்பிடும் போது தேவன் திரும்பி பார்க்காமல் இருக்கவே மாட்டார், நம்மோடு நம்மிடத்திலே வராமல் இருக்கவே மாட்டார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அப்படி பார்க்கிறோம். அவன் அவரை நீங்க போங்க அப்படின்னு சொன்னாதான் தேவன் அவனை விட்டு போக முடியும். எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. சாதாரண மனுஷர்களுக்கு தேவன் எவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரி கிருபை இருக்கிறது. அப்பா அப்பா என்று கூப்பிடும் போது நீ நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க வந்து அப்பா அப்பான்னு நம்மளை கூப்பிடும் போது நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுமா? யோசிச்சு பாருங்க. நான் பார்த்துருக்கிறேன், சின்ன வயசுல என்னுடைய மகன் வந்து எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சா உடனே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். குழந்தை நான் வருவேன் சொல்லி அடம்பிடித்து அழும்போது நிறைய பேருக்கு விட்டுட்டு போக வருத்தமா இருக்கும், போக முடியாது. அந்த அழுகை இல்லை அந்த அந்த குரல் வந்து அப்பாவை அப்படியே கட்டி போட்டு விடுவதை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ குடும்பங்களிலே பார்த்திருக்கிறேன். தேவன் யாக்கோபுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறார். அவன் விட்டாதான் அவர் போக முடியும். அவன் வந்து விடாம பற்றி கொண்டிருக்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலன்றி நான் வந்து உண்மை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஆண்டவர் அவன் இடத்துல கேட்கிறான், அவனுடைய பேர் என்னன்னு கேட்கிறார். இப்ப கூட அந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்கிறது. பேர் என்ன என்று ஒருத்தரை பத்தி நம்ம கேட்டா என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்களை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் வந்து என்னை பார்த்தா உன் பேர் என்ன அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய பேரை வந்து எங்க அப்பா அம்மா சந்தோஷமாய் எனக்கு வைத்த பேரை சொல்லுவேன், அப்படிதான் சொல்லணும். ஆனால் தேவனிடத்துல அப்படி சொல்ல முடியாது. எங்க அப்பா அம்மா என்னை எப்படி சொல்லி கூப்பிட்டார்கள், அந்த நான் வந்து இந்த பித்தலாட்டெல்லாம் இல்லாத போது நல்ல உத்தமமாய் நான் குழந்தையாய் பிறந்து இருக்கும் போது அன்பாய் ஒரு பேரை சொல்லி என்னை வந்து கூப்பிட்டார்கள், அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லும் போது நான் என்ன பேரை சம்பாதித்து வச்சிருக்கிறேன் பாருங்களா, அதை தான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் நானாய் மாறிவிட்டேன். யாக்கோபுன்னா ஏமாற்றுக்காரன், ஃப்ராடு அப்படின்னு அர்த்தம். ஏமாற்றே வாழ்க்கையாய் போய் அதுவே பேராயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம வந்து கிராமங்களிலே பார்க்கலாம், நகரத்துல கூட இந்த மாதிரி பெயர்களை பார்க்கலாம். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். உன்னுடைய பெயர் என்னன்னா நீ யாரு அதை முதல்ல எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் வந்து இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முதல் முறையாக அவரிடத்துல சொல்றான். பிரிட்டன் பண்றது இல்ல, நான் இதுதான் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். இந்த அவனுக்கு இப்போ வந்து என்ன வயது இருக்குன்னு தெரியல, ஒருவேளை 45-50 வயது இருக்கும். இந்த வயதுல அவன் சொல்றான், இவ்வளவு வருடம் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அவன் மீது மனதுருகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், இனிமே உன்னுடைய பெயர் வந்து யாக்கோபு கிடையாது, உன்னுடைய பெயரு இஸ்ரவேல். நன்றாக கவனியுங்க, உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்றால் தேவ பிரபு என்று அர்த்தம். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இப்படி ஒரு ஜபத்தை நாம் கேட்போம், ஆண்டவரே
தேவனோடு போராடக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. மனுஷர்களோடு போராடி அவர்களை ஏமாற்றி அவர்களை பலவந்தம் பண்ணி அபகரிக்காத அந்த தன்மையை நீர் எங்களுக்கு தாங்க. உம்முடைய சமூகத்துல எப்பொழுதும் வந்த ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி மன்றாடி கேட்கக்கூடிய புண்ணியத்தை தாங்க. மனிதர்களை ஏமாற்றி களவாடி அவர்களை பிளீஸ் பண்ணி அவர்களை மேனிப்புலேட் பண்ணி அவர்களிடத்துல கவர்ந்து கொள்ளாத அந்த தன்மை எங்களுக்கு தாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். நான் சிறுவயதுனா இருக்கும்போது ஒரு சர்ச் வாசல்ல இப்படி எழுதி வைத்திருந்தார்கள், சில மனிதர்கள் பொருட்களை உபயோகப்படுத்தி மனிதர்களை நேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி. சில மனிதர்கள் மனிதர்களை உபயோகப்படுத்தி பொருட்களை நேசிப்பார்கள் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறது. அந்த அற்புதமான ஒரு வார்த்தைகள். இது வந்து ஆங்கிலத்தில் இருந்தது, நான் தமிழ் படுத்தி சொல்லுகிறேன். மனுஷர்களை உபயோகப்படுத்தி பொருட்களை சம்பாதிப்பவர்கள் இருக்கிறார்கள். பொருட்களை உபயோகப்படுத்தி மனுஷர்களை நேசிப்பவர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டும், மனுஷர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய தன்மை. இஸ்ரவேல்னா அப்படிதான் இருக்கணும். நமக்கு பேர், நம்ம வந்து நம்முடைய பேர் வந்து இஸ்ரவேல் என்று இருக்க வேண்டும் என்றால் பொருட்களை உபயோகப்படுத்தி மனுஷர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பேர் யாக்கோபு என்று அழைக்கப்படும் என்றால் பொருட்களை உபயோக, அதாவது மனிதர்களை உபயோகப்படுத்தி பொருட்களை நாம் அபகரித்துக் கொள்வோம். திரளான செல்வம் நமக்கு இருக்கும், ஆனா நம்முடைய பேர் யாக்கோபுன்னு தான் இருக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகம் நம்ம யாக்கோபுன்னு கூப்பிட்டா கூட, நம்ம நம்மளை யாக்கோபுன்னு கூப்பிட்டா கூட, யாக்கோபு என்பது உண்மையா இருந்தா கூட தேவன் நம்மை பார்த்து இஸ்ரவேல் என்று கூப்பிடுகிறார். இல்லாததை இருக்கிறவையாய் அவை அழைக்கிறதுனால, அவர் சொல்றதுனால அதன் உண்மையாய் மாறுகிறது. ஏன்னா அவர் தான் உண்மை. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நான் தான் வந்து ட்ரூத் அப்படின்னு சொன்னார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை வந்து யாக்கோபை பார்த்து இஸ்ரவேல் என்று சொன்னதுனால அவனுடைய பித்தலாட்டம், அவனுடைய பொய் புரட்டாட்டம் எல்லாவற்றுக்கும் அவர் தன்னுடைய உயிரை சிலுவையிலே கொடுத்து எல்லாவற்றுக்கும் தீர்வை செலுத்தியதினாலே அவர் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை புது நாமத்தினாலே அழைத்தார். அதுவே இன்னைக்கு இன்ன தேதி வரைக்கும் இஸ்ரவேல் என்ற நாடாய் விளங்குகிறது. தேவன் தன்னுடைய அன்பிலே உறுதியுள்ளவராய் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் மீது பட்சம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வேதனைகளை கண்ணோக்கி பார்க்கிறார். பாவத்தோடு அவர்கள் போராடுவது, பயத்தோடு போராடுவது அவருடைய இதயத்திலே தைக்கிறது. அதற்காக அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி பிரச்சனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்குமானால் அதை சரிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான ஆண்டவரே ராஜா, வாசனங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. நீர் தொடர்ந்து பேசும், உம்முடைய வசனங்களினாலே தொடர்ந்து எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இதை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும், ஆசீர்வதியும் கிருபையினால் நிறைத்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தந்தவர் பிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லை.
நீ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவரும்